கிருபை வழி அருள் வாழ்வு. வழி நடத்துபவர் அருள் முனைவர் ஆசுசராஜா கப்புச்சின் சபை. நாம் அனுப்பப்பட்டோம் இந்த புவிக்கு எல்லாவற்றிலும் நிறைவாக வாழ்வதற்கே. நம் பயணமே நம் வாழ்வை தீர்மானிக்கும். திருப்புகள் நிறைந்த வாழ்வில் விருப்பத்தில் நிலை பெறுதல் முதன்மையானது. இப்பிரபஞ்சத்தில் பல வகை உயிரினங்கள் இருக்கின்றன. ஏன் இந்த பிரபஞ்சமே ஒரு உயிர்தான்? இவை அனைத்தையும் ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால் பயணிகள் என்று சொல்லலாம். நாம் அனைவரும் தொடர் பயணத்தில், நீண்ட பயணத்தில், நீடிய பயணத்தில் இருக்கின்றோம். தேடுதல் நம் வாழ்வின் ஓர் அங்கம். சூழலின் சூட்சுமம் புரிந்தால் நாம் வாழலாம். மகத்துவங்கள் நிறைந்த வாழ்வில் உண்மை தத்துவங்கள் அறியும் அறிவே அனைத்திலும் சிறந்தது. நாம் மேற்கொள்ளும் பயணத்தில் எல்லாவற்றையும் கற்கின்றோம், அதனை அடைகின்றோம். நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. என் குற்றம் வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தில் ஒரு கிறிஸ்தவராக இருக்க முயற்சி செய்யவில்லை, அநீதியை ஏற்காதது, சிறப்பு உரிமையுடன் சமரசம் செய்து கொள்ளாமல் இருப்பதுவே என் குற்றம். உயிரை பணயம் வைத்து கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ததுதான் என் குற்றம். நான் சாவுக்கு பயப்படவில்லை. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நமது விடுதலைக்காக துன்புறுத்தப்பட்டு பாடுகள், துன்பம், சிலுவையில் அறையப்பட்ட, கொலை செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மறைபொருளில் நான் பங்கு கொள்கிறேன் என்று நம்புவதில் திருப்தியாக முழு அக சுதந்திரத்தில் நான் வாழ்கிறேன் என்று சிறைக்கூட மடல்களில் எழுதுகிறார் பிரேசில் நாட்டு விடுதலை பணி புரியும் கார்லஸ் ஆல்பர்டோ அவர்கள். அதிபர்கள் மற்றும் அதிகாரங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். சிலுவை பயணத்தில் மகத்தான தெய்வீகம் உண்டு உள்ளது. ஏனெனில் பிலாத்துவின் முன் உள்ள கல்தலத்தில் இருந்து அருள் மிகுந்த மரியா மற்றும் அன்பான சீடருக்கு முன்னால் உள்ள கொல்கத்தா சிலுவை, சிலுவை வரையிலான இந்த பயணம் நம்மீதான ஊதாரி தந்தையின் அன்பின் ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை வெளிப்படுத்துகிறது. வலியை தவித்து சிலுவையின் வழி உணர்வு பூர்வமானது அல்லது அன்பை சார்ந்தது. சிலுவையின் வழி கடவுள் நம்மீது கொண்டுள்ள அன்பு அல்லது சீடனாகும் விலையை ஆழமாக நினைவூட்டுகிறது. மலிவான அருள் சீப் கிரேஸ் இல்லை. நோய், பாவம் மற்றும் சாவின் மீது இயேசு கொண்ட வெற்றி பெரும் விலைக்கு வருகிறது. சிலுவையின் வழி என்பது நம்முடைய தனிப்பட்ட சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவதற்காக கோரும் ஒரு அழைப்பாகும். சிலுவையின் வழி சீடத்துவத்திற்கான விலை, காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். பொதுப்பணியின் போது இயேசுவின் முடிந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறது. மார்க்கு 8:34-35 என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்தொடரட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். இயேசுவை நம்புவது என்பது நன்மை, தீமையை வெல்லும் என்று நம்புவதாகும். சமூக படியமைப்புகள் இருந்தபோதிலும் இன்று நமது பிரச்சனைகளின் வீரிய அளவு, சிக்கலான தன்மை மற்றும் வெளிப்படையான கரையாத தன்மை இருந்தபோதிலும்
மனிதன் இருக்க முடியும், இறுதியில் அவன் விடுதலை பெறுவான். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும். தீய பாவத்தின் ஒவ்வொரு வடிவமும் பாவத்தின் அனைத்து விளைவுகளும் நோய், துன்பம், விரக்தி, பயம், அடக்குமுறை மற்றும் அநீதி ஆகியவைகளை வெல்ல முடியும். இதை நம்பிக்கையின் வல்லமை மட்டுமே இதை அடைய முடியும். விசுவாசம் என்பது நன்மை மற்றும் உண்மையின் வல்லமை மற்றும் கடவுளின் வல்லமை என்கிறார் ஆல்பர்ட் நோலன் கிறிஸ்துவத்திற்கு முன் இயேசு என்ற நூலில். மாற்றம் என்பது ஒரு தீவிரமான மாற்றத்திற்குள் ஆழமாக நிகழும் மாற்றமாகும். மனமாற்றம் என்பது நாம் இழக்கக்கூடிய ஒன்றை விட்டு கொடுப்பதில்லை, அதைவிட மிக ஆழமாக செல்கிறது. இது நாம் இருக்கும் ஒன்றை ஒதுக்கி வைக்கிறது. நமது பழைய சுயம், உலக தப்பெண்ணங்கள், சார்பெண்ணங்கள், நம்பிக்கைகள், கொள்கைகள், மதிப்புகள், சிந்திக்கும் மற்றும் செயல்பாடும் முறைகள், நம்மில் ஓர் அங்கமாகிவிட்ட பழக்க வழக்கங்கள், அவைகளை அவர்களை பிரிவதை நினைப்பது கூட வேதனையாக இருக்கின்றது. இன்னும் துல்லியமாக காலத்தின் அறிகுறிகளை சரியாக புரிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையை சீராக பார்ப்பதற்கும் அதை முழுமையாக பார்ப்பதிலிருந்தும் நம்மை தடுக்கிறது. மதமாற்றம் சுருக்கமாக புதிய மனிதனை அணிந்து கொள்வதற்காக பழைய மனிதன் என்று அழைப்பதில் இருந்து நம்மை விலக்கி கொள்கிறது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மனிதன் மனிதம் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட மனிதமும் மனித நேயமும் ஆகும். மதமாற்றம் என்பதை நம்மை நாமே தீவிர மாற்றத்திற்கு உட்படுவதை குறிக்கிறது. அதாவது கிறிஸ்துவாக சிந்திப்பது, கிறிஸ்துவாக உணருவது மற்றும் கிறிஸ்துவை போன்று சுரண்டப்பட்ட மற்றும் அந்நியப்படுத்தப்பட்ட மனிதர்களுடன் சமமாக சகோதரர்களாக வாழ்வது. மனமாற்றம் அடைவது என்பது ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலை செயல்பாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதும் தெளிவாகவும் யதார்த்தமாகவும் திட்டவட்டமாகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதாகும். இளம் வயதில் அடிமனத்தின் ஆழத்தில் சிலுவை பற்றிய ஆழமான ஒன்றை என்னை ஈன்றெடுத்த தந்தையால் என் உள்ளத்தில் ஞானம் விதைக்கப்பட்டது. தினசரி வாழ்வில் அநியாயமான, கொடூரமான, மன வருத்தமுடையதாக இருந்தது. மரணம் என்பது வாழ்க்கையின் ஒரு உண்மை பகுதி. எல்லாவற்றிற்கு மேலாக எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அல்லது கோருவதுதான் அதிக மகிழ்ச்சியற்ற நிலையை கொடுக்கிறது. ஒரு சிலுவை, ஒரு துன்பம் நமக்கு வருகிறது. இந்த சிலுவையின் மூலம்தான் நாம் சீடத்துவத்தில் உறுதியாகவும் அன்பில் ஆழமாகவும் வளர வாய்ப்பு உள்ளது. நம்முடைய சிலுவையின் வழியை தவிர்க்கும் அளவுக்கு நம் மனித நேயத்தையும் அன்பு செலுத்தும் திறனையும் குறைக்கின்றோம். இவ்வுலகில் முழுமையான மகிழ்ச்சி நம்முடையது அல்ல என்பதை சிலுவையின் வழி நமக்கு நினைவூட்டுகிறது. ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நாம் நம் இதயங்கள் வரப்போகும் உலகில் அமைக்கப்பட வேண்டும். உண்மையில் சிலுவையின் வழி நம்பிக்கையை பற்றியது. கிறிஸ்துவர்களாகிய நாம் பாவம் மற்றும் கடவுளின் கொடைகள், கடவுளின் பரிசுகள், அவருடைய கிருபை, மரணம் மற்றும் வாழ்க்கையின் துடிப்புகளுடன் இந்த உலகில் வாழ்கிறோம். அதே நேரத்தில் ஆவியானவர் அனைத்து படைப்புகளை அதன் சரியான முடிவுக்கு ஈர்க்கும் ஒரு பெரிய
அடிவானத்திற்கு உடனடியாக தாண்டி நம் கண்களை உயர்த்துகின்றோம். கடவுளின் நித்திய வாழ்வு சிலுவையின் வழி, நம்பிக்கையின் வழி. அமெரிக்க தத்துவ ஞானி வில்லியம் ஜேம்ஸ் கல்வியாளர்களுக்கு தனது விரிவுரை ஒன்றில் உடனடியாக முடிவுகளை எதிர்பார்ப்பதற்கு எதிராக எச்சரித்தார். ஞானம் சரியாக பயிரிடப்பட்டு வளர்ந்து அறுவடை செய்யும் காலம் எடுக்கும் வரை காத்திருக்கும். உடனடி முடிவுகளை தராத எவருடனும் அல்லது எதனுடனும் நமக்கு பொறுமையில்லை. இருப்பினும் உடனடியாக அடிக்கடி வேகத்திற்கு ஆழத்தை தியாகம் செய்கிறது. எனவே சிலுவை வழி அருள்வாழ்வு என்னும் சிறிய நூல் தவக்காலம் முழுவதும் சிலுவையின் வழி நீடிய பயணம், நீடிய சிலுவை பாதை. இயேசுவுடன் சிலுவை பாதையில் பயணிக்க உங்களை அழைக்கும் ஒரு தனிப்பட்ட தூண்டுதல். இப்படிப்பட்ட விசுவாச பயணம் இயேசுவின் சிலுவையுடன் உங்கள் தனிப்பட்ட சிலுவையை இணைக்கும் அழைப்பாகும். அவ்வாறு செய்யும்போது நம்முடைய தனிப்பட்ட சிலுவைகள் சீடத்துவத்தின் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்கள் ஆகின்றன. சிலுவை பாதையில் இயேசுவோடு பயணிப்பது என்பது துணிச்சலான நம்பிக்கையின் திரசரி வாழ்க்கையில் நடப்பதாகும். இந்த சிலுவை பாதை சாம்பல் புதனில் தொடங்கி உயிர்ப்பின் அடுத்த நாள் திங்கட்கிழமை வரை முடியும். இந்த சிலுவை பாதை 15 களங்களை கொண்டது. தவக்காலம் முழுவதையும் பரிசுத்த வாரம் முழுவதையும் உள்ளடக்கி 15 களங்களாக பிரித்திருக்கின்றோம். முதல் சிலுவை பாதையானது இயேசு பிலாத்துவினால் மரணத்துக்கு கையளிக்கப்பட்ட நிலையில் 4 சிந்தனைகள், அதாவது சாம்பல் புதனுக்கு பிறகு வருகின்ற வியாழன், சாம்பல் புதனுக்கு பிறகு வருகின்ற வெள்ளி, சாம்பல் புதனுக்கு வருகின்ற சனி ஆகியவை உள்ளடக்கியதாகும். களம் 1. பிலாத்து இயேசுவை மரணத்திற்கு கண்டனம் செய்கிறார். சாம்பல் புதன், ஆஷ் வெனஸ்டே. அகப்பயணம். உன்னிடம் ஏதுமில்லை, வெறுமையானவன் நீ, அதுவே உன் தகுதி. மானிட மகன் இயேசு ரோமை ஆளுநன் பிலாத்துவின் முன் நிற்கிறார். அவர் துன்பம் மற்றும் வள்ளியின் இருண்ட இருவை இயேசு சகித்து கொண்டார். இது வெறுமனே முட்களின் கிரீடம் அல்ல. இப்போது வியர்வையால் எரிக்கப்பட்ட சாட்டையில் இருந்து எரியும் மிருகத்தனமான வீரர்களின் அடிகள் அல்லது அவிவிசுவாசிகளின் கேலிக்கூத்துகள். உண்மையான துன்பம் இயேசுவின் நண்பர்கள் என்று அழைத்தவர்களிடம் இருந்து வருகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஓடி தப்பித்து விட்டனர். கடைசியாக அவர் நேசித்த இருவர் யூதாஸின் துரோகமும் பேதுருவின் மறுப்பும் அவரது ஆன்மாவின் வேதனையை அதிகப்படுத்துகிறது. ஆயினும் யோவான் நற்செய்தியில் இயேசு உண்மையில் தனியாக இல்லை. ஏனெனில் யோவான் நற்செய்தி 16:32 கூறுகிறது, தந்தை என்னோடு இருக்கிறார். நற்செய்தியாளர் யோவான் பிலாத்துவின் செயல்கள் அனைத்தும் அச்சத்தால் யோவான் 19:8 தூண்டப்பட்டதாக கூறுகின்றார். எவ்வளவு விசித்திரமானது! பிலாத்து அதிகாரம் படைத்தவர், படைபலம் படைத்தவர், பணபலத்திற்கு பஞ்சமில்லை. அவர் ரோமே ஆட்சியின் அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர். இருப்பினும் அவர் அச்சத்திலும் கவலையிலும் மூழ்கி இருக்கிறார். ஏன் என்றால்
அச்சத்திற்கு எதிரானது அன்பு. பிலாத்து அன்பிற்கு இடமளிக்க முடியாது. அன்பு செய்வது பலவீனமாக இருக்க வேண்டும், அது கட்டுப்பாட்டில் இல்லை. மற்றவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள், அதிகாரம் விசாரிக்கப்படும், விசாரிக்கும். பிலாத்து மட்டுமே தனித்து இருப்பவர் என்பது பெரிய கேலிக்கூத்து. பயம் நம்மை தனிமைப்படுத்தி பாதுகாப்பின் பெயரில் மீட்டெடுக்கும் ஒரு செய்தியிலிருந்து நம்மை துண்டித்து கொள்ள தூண்டுகிறது. அன்பு இந்த நீதிமன்ற வழக்கில் அன்பின் அவதாரம் இயேசு இருக்கிறார். எனவே பிலாத்து சக்தி வாய்ந்த ஆனால் பயம் உள்ளவர்கள் எப்போதும் செய்வதை மட்டும் செய்ய முடியும். மன்னிக்கும் அன்பின் முன்னிலையில் இருப்பது எப்போதும் ஆபத்தானது. பிலாத்து கைகளை கழுவினான், நழுவினான். லட்சிய பாதையில் என்ன நடந்தாலும் உனக்கானதை அடைய உனக்கு வேண்டியது தெளிவும் துணிவும் மட்டுமே. புறப்பயணம். அன்பும் இரக்கமும் அருள்வாழ்வின் இரு கண்கள். முதல் காலத்தில் அமைதியான ஆழ்நிலை தியானத்தில் சில நிமிடங்கள் செலவிடுங்கள். பின்வரும் வினாக்களுக்கு உங்கள் மனத்திலேயே பதிலை தேடி புதிய முதல் களத்தை உருவாக்க முயலுங்கள். கேள்விகள். 1. நான் எந்த வழியில் இயேசுவை காட்டிக் கொடுத்தேன்? இயேசுவை நான் ஏன் மறுத்தேன்? கேள்வி 2. எந்தெந்த வழிகளில் பயம் அச்சம் என்னை ஆழமான விதத்தில் இயேசுவை அன்பு செய்வதிலிருந்து தடுத்தது? 3. அன்பிற்கு பதிலாக நான் எப்படி அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் தேடிக்கொண்டேன்? 4. பின்வரும் ஒவ்வொரு பெயருக்கு மறுத்து உங்கள் எண்ணம் அல்லது உணர்வுகள் என்ன தேடுங்கள். யூதாஸ், பீட்டர், பிலாத்து, ரோமை வீரர்கள், யூத தலைவர்கள்.